ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அப்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2022 ரிலீஸ் ஆன படங்களை முதல் நாள் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டாப் 10 படத்தோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் காத்துவாக்கில் 2 காதல் படம் பார்த்தீங்கன்னா 7 கோடி முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விருமன் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். கார்த்தி நடிச்சிருக்கிற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் 7.21 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா KGF 2, இந்த படம் பார்த்தீங்கன்னா யாஸ் நடித்த படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் நாள் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.24 கோடி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த படம் டான். இந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா 9.47 கோடியை இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த திருச்சிற்றம் படம் இப்போ தான் இந்த படம் தியேட்டரில் வந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் 9.52 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா RR படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR மற்றும் ராம் சரண் நடித்த படம். இந்த படம் முதல் நாள் வசூல் 12.73 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் படம். இந்த படம் முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.21 கோடியே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கமல் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 20.61 கோடியே கலெக்ட் பண்ணியிருக்குது இந்த மூவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த பீஸ்ட் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 26.40 கோடி வசூலாக முதல் நாளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலை அஜித் நடித்த படம் வலிமை. இந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் 36.17 கோடியே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2022 வெளியான படங்களோட, இதுவரைக்கும் வெளியான படங்களோட ஃபஸ்ட் டே கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.